வணக்கம் நேயர்களே, உலகம் முழுக்க இந்த கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கையானது மீண்டும் அசுர வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு சார்பாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. உலக அளவில் ஒரே வாரத்தில் 2,10,00,000 பேர் இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கொரோனா நோயினுடைய புதிய உச்சம் அப்படிங்கிற ஒரு தகவலை உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தான் இப்போ மக்கள் மத்தியில் வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கு. கடந்த சில காலங்களாகவே இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய எண்ணிக்கையானது மீண்டும் அதி தீவிரமடைய ஆரம்பித்தது. மேலை நாடுகளில் தினம் தினம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியாவில் தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டாங்க. கொரோனாவால் உயிரிழந்து போகிறவர்களுடைய எண்ணிக்கையும் மெல்ல மெல்ல அதிகரிச்சிருந்த இந்த ஒரு சூழலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் ஒரு ஆறுதலான செய்தியை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னதாக 3 நாட்களாகவே கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் இறப்பு எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதாகவும் ஒரு ஆறுதலான தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்குகளில் ஏதாவது தளர்வுகள் ஏற்படுத்தப்படுமா அப்படின்னு மக்களுடைய ஏற்பட்டிருந்த சந்தேகத்திற்கு முடிவு தெரிவிக்கிற விதமாக நேற்றைய தினம் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. வார இறுதிகளில் ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு கிடையாது அப்படிங்கிற தகவலையும் இரவு நேர ஊரடங்குகள் கூட ரத்து செய்யப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க. இப்படி பல இடங்களில் தளர்வுகளை தெரிவிச்சிருக்கும் போது இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. உலக அளவில் ஒரே வாரத்தில் 2,10,00,000 பேர் கொரோனா நோய் தொற்றிற்கு பாதிக்கப்பட்டிருப்பது கொரோனா நோயினுடைய புதிய உச்சம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பின் வாராந்திர அறிக்கையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வெளிவிடப்பட்டது. அந்த வாராந்திர அறிக்கையின்படி 17 முதல் 23 வரையிலும் 5% இந்த கொரோனா நோய் தொற்றானது அதிகரித்திருப்பதாக பல தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரே வாரத்தில் 2,10,00,000 பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பது கொரோனா நோயினுடைய புதிய உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவலாக அமெரிக்காவில் அதிகபட்சமாக ஒரே வாரத்தில் 10,795 பேர் உயிரிழந்ததாகவும் ரஷ்யாவில் 4,792 பேர் உயிரிழந்ததாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு. இதை தாண்டி ஏற்கனவே ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் தொற்று சம்பந்தப்பட்ட வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் தற்போது டெல்டா இடத்துல ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாகவும் ஒரு அச்சுறுத்தலை கிளப்பியிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சிட்டு வர இந்த ஒரு சூழலில் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை இழந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வராங்க. இது குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.